பெரிய மீன் வந்து சின்ன மீனை சாப்பிடும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு நீளமாக ஒரு கல் மாதிரி ஏதாவது ஒரு டைல்ஸுக்குள்ள ஏதாவது ஒரு கல் மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஏஞ்சல் ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் வந்து எப்படி வளர்க்குறது, அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் வந்து டக்வீட் அப்புறம் வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் இந்த ரெண்டுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறா சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆர்டருக்கு மேலே வந்து வந்துருந்துச்சு. நம்மக்கிட்ட பிளான்ஸ் வந்து அவ்வளோதான் இருந்தது. ஸோ இருந்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அலாட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சது வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சார் வீடியோ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துடுது, நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து சிரமத்துக்கு வந்து மன்னிக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறோம், நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க, அதாவது பெல் ஐக்கன் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்படி நீங்கள் பெல் ஐக்கன் ஆன் பண்ணியிருந்தால் தான் நமக்கு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இம்மிடியேட்டாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஏதாவது ஐட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணலை அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு லேட்டாக வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து சில நேரத்தில் நமக்கு வந்து ஆர்டர் வந்து இல்லாமல் போயிருக்கும். அப்படி விட்டவங்களுக்கும் வந்து ஒன்று ரெண்டு பேர் நம்மளோட ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டு வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்படி அவங்க மிஸ் பண்ணிட்டாலுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு ஃப்ரீ ஐட்டம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், சரியா? ஓகே. ஸோ நம்மளோட ஏஞ்சல் ஃபிஷ் டாப்பிக்கு வருவோம். ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற பேர். இதோட இதுக்கு பேர் காரணம் வந்தது காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட டெய்ல் அமைப்பு, அதோட ஃபின்ஸோட அமைப்பு காரணம் தான் அந்த ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் ஏஞ்சல் வச்சுருப்போம், அப்புறம் வந்து சில்வர் ஏஞ்சல் வச்சுருப்போம், ஒயிட் ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருப்போம், டைகர் ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏஞ்சல் ஃபிஷ் வந்து வச்சுருப்போம். நம்ம இன்றைக்கி அக்வாரியமில் வச்சுருக்கிற ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டிவ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பர்டிகுலர் செலக்டிவான ப்ரீடை மட்டும் எடுத்து கிராஸ் ப்ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவ் பண்ணி கொண்டு வந்த மீன்கள் தான் இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாமே. ஏன்னா இதோட கலர் அமைப்பு தோற்றங்கள் எல்லாமே வேறு இருக்கும். நான் இந்த இப்போ உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ இதெல்லாமே தான் வந்து முன்னாடி இருந்த ஏஞ்சல் ஃபிஷஸ், சரியா? ஸோ இது எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு டேங்கோட சைஸ் வந்து 2 அடி வேணும். 2 அடி டேங்க் சைஸ் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து வைக்க முடியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணி வரக்கூடிய ஃபிஷ், ரெண்டாவது நல்லா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 அடி வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு வந்து செட் ஆகும். தண்ணி வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து போர் வாட்டரோ இல்லைன்னா வந்து பக்கத்தில் குளத்தில் இருக்கிற தண்ணியோ இல்லை அந்த மினரல் வாட்டரோ மழை தண்ணி இது மாதிரி எது வேணால் ஊற்றலாம். ஆனால் தயவு செஞ்சு கார்ப்பரேஷன் வாட்டர் மட்டும் வந்து ஊற்றிடாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் வாங்குகிற ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம லோக்கலில் ப்ரீட் பண்ணுற ஃபிஷ் தான். அப்படிங்கும்போது நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்மளோட ஏரியாவுக்கு வந்து அது வந்து தாராளமாக வந்து செட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து டெம்பரேச்சர் விஷயத்தில் அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை இல்லை, ஓகேயா? ரெண்டாவது சாப்பாடு. ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு சாப்பாடு என்ன போடுறது அப்படின்னா, இது வந்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சிச்சிலிட் வகையை சேர்ந்தது தான். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். ஏஞ்சல் ஃபிஷ்ஷுமே வந்து சிச்சிலிட் வகையை சேர்ந்தது. ஸோ இது வந்து எப்போவுமே அந்த ஒரு இது சொல்லுவாங்க, பிக் ஃபிஷ் ஈட் ஸ்மால் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மீன் வந்து சின்ன மீனை சாப்பிடும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷும் வந்து சில நேரங்களில் பெரிய மீன் வந்து சின்ன மீனை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பெரும்பாலும் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய மீன். இந்த ப்ரீடிங் சமயத்தில் ஏதாவது இணை சேர்கிற சமயத்தில் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், மற்ற ஃபிஷ்ஷுங்களோட வந்து சண்டை போடும். ஸோ மித்தபடி இது வந்து ஒரு காலனியாக குரூப்பாக அமைதியாகவே இருக்கக்கூடிய ஃபிஷ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக போடுற அந்த பெல்லட் ஃபீடிங்கே வந்து நல்லா சாப்பிடும். இது போக வாம்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு கார்னிவோரஸ் ஃபிஷ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து வாம்ஸ் கொடுக்கலாம், ட்ரைடு வாம்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் அந்த பிளட் வாம்ஸு இந்த ஷ்ரிம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு வந்து கொடுக்கலாம், தாராளமாக சூப்பராக வந்து சாப்பிடும். அந்த மைக்ரோ பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹாஃப் சிங்கிங் பெல்லட், அதாவது பாதி சிங்காகிற பெல்லட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பாட்டம் ஃபீட், ப்யூர் பாட்டம் ஃபீடரும் கிடையாது, ப்யூர் டாப் ஃபீடரும் கிடையாது, சரிங்களா?
ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேயே சாப்பிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே சாப்பிடும் அப்படின்றது கிடையாது. இது வந்து மிடில் ஃபீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழேயும் எடுக்கும் பாட்டம்லேயும் எடுக்கும் அந்த மாதிரியான ஃபீடர். ஸோ வந்து இந்த ஸ்லோ சிங்கிங் பெல்லட் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே வந்து சாப்பிடும். இதுக்கு வந்து ஹீட்டர் அவசியமா அப்படின்னா ஹீட்டர் வந்து தேவையில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இங்கே ப்ரீடான ஃபிஷ்ஷுங்கும் போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து செட் ஆகும். ஃபில்ட்ரேஷன் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ஃபில்ட்ரோ இல்லை டாப் ஃபில்ட்ரோ வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது ரெண்டடி தொட்டி அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இன்டர்னல் பவர் ஃபில்டர் போட்டிங்கன்னா இதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மீன்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓடுற தண்ணியில் வாழ்கிற மீன் கிடையாது. ஸோ ஓடுற தண்ணியில் வாழ்கிற மீனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து அது வந்து பழக்கப்பட்டிருக்கும், அது வந்து நல்லா வாழ்ந்துடும். ஆனால் இது வந்து நிலையாக நிற்கக்கூடிய தண்ணியில் வாழ்கிறது. அமேசான் சைடு இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் சைடெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏரிகளில் குளத்துக்களில் நிறையா அந்த மீன்கள் வந்து இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து வாழ்கிற மீன் இது எல்லாமே. ஸோ அதனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரோ இல்லை டாப் ஃபில்ட்ரோ போடுறது வந்து ரொம்பவே வந்து சிறந்தது. ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஷிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன ப்ளஷிங் ஏஞ்சல் அப்படின்னா அந்த நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் அந்த மீனோட தாடைப்பகுதியில் வந்து ரோஸ் கலரில் இருக்கும் அப்படியும். ஸோ ப்ளஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து ப்ளஷிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது வந்து ஒயிட் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம வச்சுருக்க இந்த மொசைக் ஏஞ்சல் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிகள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் வந்து. இது போக இந்த இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் கொஞ்சம் ஃபேன்சி வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ளூ ஏஞ்சல், கொய் ஏஞ்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா இது எல்லாமே கலந்து வச்சோம் அப்படிங்கும்போது அதோடய டேங்கோட செட்டப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மித்த மீன்கள் இந்த மாலி, கப்பி, கோல்டு இதெல்லாம் போடுறதை காட்டிடும். ஏஞ்சல் மட்டும் நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்க, இந்த ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஏஞ்சல் மட்டும் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெண்டாவது இது ஒரு ஹார்டியான ஃபிஷ் அப்படிங்கிறனால உங்களுக்கு இதை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து பிளான்ஸ் வச்சு செட் பண்ணலாம், ஸ்கேப்பிங் பண்ணலாம், உள்ளே ராக்ஸ் வைக்கலாம், ட்ரிஃப்ட் உடைக்கலாம், எல்லாத்தோடையுமே ஒத்து போகக்கூடிய ஒரு மீன் இந்த மீன் வந்து. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம சாப்பாடு முறைகள் எப்படின்னு பார்த்தாச்சு, ஃபில்ட்ரேஷன் எப்படின்னு பார்த்தாச்சு, இதோட இனப்பெருக்கம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் இதை வந்து ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டு ப்ரீடிங் பேர், செலக்டிவான ப்ரீடிங் பேராகவே வந்து வாங்கி நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மீன், பத்து மீன் மாதிரி இந்த மாதிரி குரூப்பாக வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு இந்த ஸ்டேஜில் வாங்குறீங்க, செமி அடல்ட் ஸ்டேஜில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தனித்தனியாக பேராக வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பேராக செட் ஆகி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பேரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியை எடுத்து இது வந்து ப்ரீட் பண்ணலாம். இது வந்து ஒரு எக் லேயர், அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இனத்தை சேர்ந்தது. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து முட்டையிடுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோன் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த சைடில் அந்த கல் மாதிரி வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் பிளான்டேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இலைகள்லேயே வந்து அது வந்து முட்டையை போட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு நீளமாக ஒரு கல் மாதிரி ஏதாவது ஒரு டைல்ஸுக்குள்ளோ ஏதாவது ஒரு கல் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இது வந்து ஈஸியாக வந்து முட்டையை வந்து போட ஆரம்பிச்சிடும். மேல் வந்து முட்டையை வந்து பாதுகாத்துக்கணும், ஃபெர்டிலைஸ் பண்ணி பாதுகாத்துக்கணும். இதோட குட்டிகளை வந்து இதுங்களே வளர்த்துரும், ஏஞ்சல் ஃபிஷ்ஷே அதோடய குட்டிகளை வளர்த்துரும். ஸோ குட்டிகளை வளர்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து சிரமம் எதுவும் கிடையாது. இதோட குட்டிகளோட சாப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு இதுக்கு வந்து எதுவும் சாப்பாடு போட தேவையில்ல. அஞ்சாவது நாளையிலேருந்து அந்த பிரெயின் ஸ்ட்ரிம்ப் வந்து நீங்கள் வந்து ஹேட்ச் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும். ஸோ பிரெயின் ஸ்ட்ரிம்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பிரெயின் ஸ்ட்ரிம்ப் வந்து வாங்கிக்கலாம், சரியா? ஸோ அந்த பிரெயின் ஸ்ட்ரிம்ப் வந்து நீங்கள் வந்து ஹேட்ச் பண்ணி இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே குட்டிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் இதை நீங்கள் தனியாக எடுத்து ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முட்டை வச்சதுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து இந்த அந்த முட்டைகளை வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு பெரும்பாலும் லைட் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சிடுறது நல்லது. வச்சுட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக், அந்த டெட்ராசைக்ளின் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆன்டிபயோட்டிக், ஏதாவது ஆன்டி ஃபங்கல் ஏதாவது ஒன்று அதில் டேப்லெட்டில் போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபங்கஸ் வந்து வளராது, அந்த முட்டைகள் வந்து ஈஸியாக வந்து ஹேச் ஆயிரும். ஏன்னா வெளிச்சம் பட்டுச்சுன்னா ஃபங்கஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து ஹேச் ஆயிரும். ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக பெரிய தொட்டியில் விட்டு அதை வந்து நீங்கள் வந்து பராமரிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோதான், அதுங்க கூட விட்டுட்டாலே வந்து அதுவே வந்து நல்லாவே வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த கொய் ஏஞ்சல், அப்புறம் இந்த ப்ளஷிங் ஏஞ்சல், டைகர் ஏஞ்சல், இந்த மொசைக் ஏஞ்சல் இதெல்லாம் கும்பலாக ஒரு டேங்கில் வந்து வைக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு, சரியா? இந்நேரம் வந்து உங்களுக்கும் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இம்மிடியேட்டாக பக்கத்தில் இருக்க அக்வாரியம் ஷாப்பில் போயிட்டு ஏஞ்சல் ஃபிஷ் வந்து வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வேதா ஃபிஷ் ஃபார்ம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் பற்றி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மீன் மட்டும் இல்லை எல்லா மீனை பற்றியும் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து படித்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வேதா ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனால நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து வந்துடும்.
அதில் வந்து நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம வந்து பாதாம் லீஃப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். பாதாம் லீஃபில் என்ன இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் நிறைய பேரோட ஏரியாக்களில் வந்து இந்த பாதாம் லீஃப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு, பாதாம் லீஃப் வந்து கிடைக்காதவங்களுக்கு நம்ம வந்து பாதாம் லீஃப் வந்து கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் இலைகள் வருது. அதை வர்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேகரித்து வந்து இவ்வளோ இலை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து சேகரித்து வச்சுருக்கோம். இந்த இலைகள் எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறதா தான் இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் நேரில் நம்ம கடைக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் இலவசமாகவே அப்படி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க, எங்களால் வர முடியாது, எங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நம்ம அந்த லீஃப் வந்து நம்ம அனுப்பிச்சிட்றோம். ஏன் இன்றைக்கி வந்து கொரியர் சார்ஜ் வந்து குறைஞ்சபட்ச கொரியர் சார்ஜ் 35 ரூபா கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் காசு வாங்குறீங்க. அந்த காசு வந்து நம்ம சொந்த காசுக்காண்டி நம்ம வாங்குறதில்ல, கொரியர் நம்ம போடுறதுக்காண்டி நம்ம வந்து வாங்குகிறோம். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நீங்கள் நார்மலாக போய் ஒரு கொரியர் பண்ணிங்க அப்படின்னா 30 ரூபா 35 ரூபா வந்துடும். அது போக நம்ம பேக்கிங் கவர் சார்ஜஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். கிடைக்காதவங்க இதை வந்து நீங்கள் வந்து கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கோங்க. இன்கேஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். நிறைய பேர் நம்ம இதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, போன தடவை நம்ம இலை இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் நல்லா சேஃபாக ரீச் ஆகிருச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.